இப்போது நம்முடைய ஓவிய போட்டி நடத்தினோம். வாழ்வை நெறிப்படுத்தும் குரல் என்கிற தலைப்பிலே ஓவிய போட்டியிலே 78 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். அதிலே முதல் இடத்தை பாவநாசம் திருவள்ளுவர் கல்லூரியினுடைய தேர்ட் பிகாம் மாணவர் ஹரிகரன் பெறுகிறார். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அந்த பிரின்சிபல் இங்கே தான் இருக்கிறாங்க. முதல்வர் முன்னால் நாங்கள் இதை அறிவிப்பதிலே பெருமை அடைகிறோம். ஆ ஹரிகரன் அவருடைய படம் இந்தோ இருக்கிறது. அருமையான படத்தை மாணவர் வரைந்திருக்கிறார். ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் அவங்க தான் இதை வந்து தெரிவு செய்து தந்தார்கள். ரெண்டாவது இடம் பரமகல்யாணி கல்லூரியை சார்ந்த தேர்ட் பிகாம் மாணவர் மகாராஜா. மகாராஜாவினுடைய ஓவியத்தை நீங்கள் பாருங்கள். குரல் நெறி அதை மிக அருமையாக ஓவியத்திலே கொண்டு வந்த தம்பி மகாராஜா அவர்கள், தேர்ட் பிகாம் பரமகல்யாணி கல்லூரி. மூன்றாவது பரிசு திலோ அவர்கள், தேர்ட் பிகாம் அடிஷனல், அதாவது சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் தூய சவேரியார் கல்லூரியை சார்ந்த திலோ அவர்கள் எவ்வளவு அருமையான ஓவியத்தை வரைந்திருக்கிறார் என்று பாருங்கள். இதெல்லாம் மூன்றாவது பரிசுக்குரிய ஓவியமாக எல்லாம் கைதட்டி நீங்கள் பாராட்டலாம். அந்த மூன்று பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த மூன்று பேருக்கும் 7 மணிக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகள் 6 மணிக்கு சிறப்பு விருந்தினர்கள் இன்றைக்கு நெல்லைக்கண்ணன் அவர்களும் ஜெயமோகன் அவர்களும் இன்றைக்கு வர இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கணபதி சுப்பிரமணியன் அவர்களுடைய பட்டிமன்றம் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு பரிசுகளை தர இருக்கிறார்கள் என்று சொல்லி, இப்போது மேலும் வெளியீட்டகத்தினுடைய நூல் வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கக்கூடிய பாவநாசம் திருவள்ளுவர் கல்லூரியினுடைய அன்பு முதல்வர் பேராசிரியர் சுந்தரம் அவர்களை மேடைக்கு வருக வருக என்று நாம் அழைக்கிறோம். வரலாற்று அறிஞர், நெல்லையினுடைய அடையாளமாக திகழக்கூடிய மூத்த பேரறிஞர். இந்த புத்தக கண்காட்சியில் எனக்கு தெரிந்த அவர் 50,000 ரூபாய்க்கும் மேலே 1,00,000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அன்பளிப்பாக இன்றைக்கு திருவாசகம் நூலை வழங்குகிறோம். சந்தியா பதிப்பகத்தினுடைய புத்தகம். ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அதே போன்று இந்த நூலை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய எழுதி தந்திருக்கக்கூடிய சுடலைமணி குமரகுரு கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் சுடலைமணி அவர்களை மேடையிலே நாம் அன்போடு வரவேற்கிறோம். அவையோர் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்போதும் 5 மணி முதல் 5:30 வரை நூல் வெளியீட்டு விழாவை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் அதற்கான அனுமதியை தந்திருக்கிறது. அதற்காக முதலிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நன்றியை நாம் தெரிவித்து, சுடலைமணி அவர்கள் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாராபுரம் என்கிற பகுதி, தச்சநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராபுரம் என்ற பகுதியிலே பிறந்தவர். பாளையங்கோட்டை சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியில் இளநிலை அறிவியல் பட்டத்தை பெற்றவர். பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியிலே தமிழ் இலக்கியத்திலே முதுகலை பட்டம் பெற்றவர். தற்போது கோயம்புத்தூர் குமரகுரு பன்முக கலை அறிவியல் கல்லூரியிலே உதவி பேராசிரியராக தமிழ் துறையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். பணியின் நிமித்தமாக சொந்த ஊரை விட்டு இடம்பெயர்ந்து கோவையிலே வசித்து வருகிறார். இவருடைய கவிதைகள் தமிழினுடைய சிறு பத்திரிகைகளாக இருக்கக்கூடிய புன்னகை, வடக்கு வாசல், உயிரெழுத்து, புதுப்புனல், யுகமாயினி, காவியா, கல்கி, சிற்றேடு, தொடரும் உன்னதம், தி இந்து தமிழ், காமதேனு, கனவு, கீற்று, தேன் சிட்டு, மகுடம், தென்றல், திகிரி ஆகிய இதழ்களில் அவருடைய கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்திருக்கின்றன. முகநூலிலே தொடர்ந்து கவிதைகளை எழுதி வருகிறார். நட்சத்திர கிழவி என்கிற கவிதை தொகுப்பை அமேசான் கிண்டலிலே வெளியிட்டிருக்கின்றார். இந்த தொகுப்பு, அதாவது செவிடர் வளர்த்த தேனீக்கள் என்கிற இந்த தொகுப்பு அவருடைய 2வது தொகுப்பாக அமைகிறது. இந்த 2வது தொகுப்பை பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய மேலும் வெளியீட்டகம் இந்த நூலை மிக அருமையாக அச்சிட்டு தந்திருக்கிறது. கீழே அமர்ந்து எங்களை எல்லாம் மேலே ஏற்றிவிட்டு என்றைக்கும் எங்களுக்கு பின்புலமாக வளர்த்து விட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பேராசிரியர் சிவசு அவர்கள் முன்னிலையிலே இந்த நூலை வெளியிடுவதிலே உண்மையிலேயே நாம் பெருமை அடைகின்றோம். இந்த நூல் வெளியீட்டு விழா இப்போது தொடங்குகின்றது. நூலை வெளியிட்டு தலைமையுரை ஆற்றுமாறு பெருமைக்குரிய பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் சுந்தரம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நூலை அவர்கள் வெளியிட அதனுடைய முதல் பிரதியை நம்முடைய அறிவியல் வரலாற்று அறிஞர் சே திவான் அவர்கள் அதனுடைய முதல் பிரதியை பெற்றுக்கொள்கிறார்கள். உங்களுடைய கரவொலிக்கிடையிலே இப்போது செவிடர் வளர்த்த தேனீக்கள் என்கிற நூல் வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. இதோ நூல் வெளியீடு. Thank you.
மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்கள், மேடைக்கு முன் அமர்ந்திருக்கும் இலக்கிய ஆர்வலர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இலக்கியவாதிகளின் நூல்களை இலக்கியம் படிக்காத ஒருவரை கொண்டு வெளியிடுவதன் மூலம் உண்மையிலேயே இந்த புத்தக கண்காட்சியானது ஒரு சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறது என்றே கூறலாம். இலக்கியவாதிகளின் முன்பு பேசுவதற்கு சற்று நடுக்கமாக இருந்தாலும் தலைமையுரை அப்படிங்கிற காரணத்தினால் ஏதோ ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் என்று நினைக்கிறேன். ஒரு வார்த்தையை அல்லது ஒரு எழுத்தை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய தமிழ் நூல், இலக்கண நூல் தொல்காப்பியம் தெளிவாகவே எடுத்து காட்டியுள்ளது. அதன் வழியில் ஒரு கவிதை அல்லது ஒரு கதையானது ஒரு கதாசிரியர் அல்லது கவிஞருக்கு ஒரு மின்னல் போன்று ஒரு கரு உருவாகும். அதனை மையமாக வைத்தே அந்த கவிஞர் அல்லது அந்த கதாசிரியர் ஒரு கவிதையை புனைவார், அல்லது ஒரு கதையை சிறுகதையாக இருந்தாலும் சரி அல்லது நாவலாக இருந்தாலும் சரி அதை மையமாக வைத்து அவர் எழுதுவார். அந்த வகையில் திரு சுடலைமணி அவர்கள் எழுதியுள்ள செவிடர் வளர்த்த தேனீக்கள் அப்படிங்கிற அந்த கவிதையில் ரெண்டே ரெண்டு கவிதை மட்டும் உண்மையிலேயே என்னுடைய மனதை மிகவும் பாதித்தது. ஒன்று, காட்டில் இருக்கும் பூக்களை கண்டு கழித்தவள் தன் கூந்தலில் செயற்கை பூவை சூடியுள்ளாள் அப்படிங்கிற அந்த ஒரு நாலு வரி கூட சொல்ல முடியாது, அது ஒரு மூணு வரி தான் இருக்கும் மொத்தத்திலேயே. அந்த மூணு வரி கவிதையின் மூலமாக நாம் இயற்கையை ரசிக்கின்றோம், இயற்கையை பாதுகாக்க நினைக்கின்றோம், ஆனால் உண்மையிலேயே இயற்கையை பாதுகாக்கிறோமா அப்படின்னா இல்லை, செயற்கையைத்தான் விரும்புகிறோம், இயற்கையை நேசிப்பதாக நாம் நடித்து கொண்டிருக்கிறோம் என்பதை அந்த சிறு கவிதையானது அழகாக எடுத்துரைக்கிறது. அதே போன்று இன்றும் ஒரு நாலு வரியில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார், காடு கடந்து என்னால் வர முடியாது ஆனால் காடு வரை வரையாது என்னால் வர முடியும் அப்படின்னு நாலு வரியில் எழுதியிருக்கிறார். இந்த கவிதை உண்மையிலேயே எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், இதுக்கு எப்படி வேணாலும் நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாங்கிற பாணியில் இருக்குது. வாசிக்கிற ஒவ்வொருவரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அந்த அர்த்தம் எடுத்துக்கலாம். இது கணவன் மனைவிக்கு இடையான ஒரு கருத்தாக இருக்கலாம், அல்லது சகோதரன் சகோதரிக்கு இடையான ஒரு கருத்தாக இருக்கலாம், அல்லது நண்பர்களுக்கு இடையேயான ஒரு கவிதையாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கவிதையை படித்தவுடன் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் கதை. கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் இருவருமே நட்புக்காக ஒன்று போல் வடக்கு நோக்கி உண்ணான் ஒன்றிருந்து உயிரிட்டவர்கள். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பாரி கபிலர் ஞாபகத்துக்கு வருது. பாரி இறந்த பின்னர் கபிலர் பாரி என்னென்னலாம் கடமைகளை அவர் குடும்பத்துக்கு செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை எல்லாம் தெளிவாக செய்து முடித்தவர். அந்த வகையில் இந்த கவிதையும் என் மனதை மிகவும் தொட்டது. அப்படி பார்க்கும் பொழுது இதுபோல் அவர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட கவிதைகள் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிறார். அதை பற்றிய நூல் அறிமுகத்தில் சதகத்துல அப்பா கல்லூரி பேராசிரியர் திரு மகாதேவன் அவர்கள் எடுத்துரைக்க இருக்கிறார்கள். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த மேலும் வெளியீட்டகத்திற்கும் இந்த நூலாசிரியர் திரு சுடலைமணி அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.